Hi students, I am Vino. 12th mark chapter 7 le example 7.12 paakalam. Question enna kuduthirukanga appadina, find the points on the curve is equal to x cube minus 3x squared plus x minus 2 at which the tangent is parallel to the line y is equal to x appdin solirukanga. So in the curve ku curve la vandu enna pannuvona y is equal to x appingra andha line ku parallel ah enna pannanum appadina in the curve la vandu oru tangent line vandu draw pannanum. Okay, அப்படி அந்த லைனை நம்ம டிரா பண்ணுறது எந்த பாயிண்ட் வழியாக அந்த லைனை நம்ம டிரா பண்ணோம் அப்படின்னா வைஸ் ஈக்குவல் டு எக்ஸுங்கிற லைனுக்கு வந்து பேர்லலாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்மளை வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சரி, இப்போ இங்கே க்வெஸ்சன் பாருங்கள். ஸோ நம்மளுக்கு வந்து என்னென்னா டேஞ்சன்ட் அப்படின்னு சொல்லும்போதே நம்மளுக்கு என்ன தெரியும் அப்படின்னா டிவை பை டிஎக்ஸ். ஓகேவா? அப்போ என்ன பண்ணிக்கலாம்னா வைஸ் ஈக்குவல் டு எக்ஸ் க்யூப் மைனஸ் த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் டூ. இதை வந்து என்ன பண்ணுறோன்னா எக்ஸை வச்சு ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். அப்போ டிவை பை டிஎக்ஸ். அப்போ என்ன பண்ணிக்கலாம், எக்ஸ் க்யூப் பண்ணோம்னா த்ரீ வை ஸ்கொயர், மைனஸ் த்ரீ எக்ஸ் ஸ்கொயர்டு பண்ணோம்னா மைனஸ் த்ரீ அப்படிங்கிறது வந்து என்னென்னா இது வேணால் பண்ணுறேன், இது வந்து என்னென்னா த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் த்ரீ அப்படியே வச்சுப்போம். எக்ஸ் ஸ்கொயர்டு பண்ணும்போது என்ன இருக்கும் அப்படின்னா டூ எக்ஸ் ப்ளஸ் எக்ஸு பண்ணும்போது ஒன்று, கான்ஸ்டண்ட்டை பண்ணும்போது ஜீரோ. இப்போ என்னாகும், த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் த்ரீ டூ ஜ சிக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன்று. ஸோ நம்மளுக்கு டிவை பை டிஎக்ஸ் வந்து கிடச்சிருச்சு. இந்த டிவை பை டிஎக்ஸ் அப்படிங்கிறது வந்து என்னென்னா எம் ஒன். ஓகேவா? இப்போ இந்த டிவை பை டிஎக்ஸ் தெரிஞ்சால் தான் நம்மளால் என்ன கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா பாயிண்ட் வந்து நம்மளால் டெரைவ் பண்ண முடியும். இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு லைன் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ இந்த லைனுமே நம்மளுக்கு வந்து என்னென்னா ஒரு பேரல் கண்டிஷனில் தான் நம்மளுக்கு இருக்குது. அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னு இருக்குதுன்னா இப்போ இதை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா எக்ஸை வச்சு நம்ம வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். ஒய்யை எக்ஸை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும், டிவை பை டிஎக்ஸ் வரும். எக்ஸை எக்ஸை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன கிடைக்கும், ஒன். ஓகேவா? அப்போ இது என்ன பண்ணிப்போம், வேல்யூ வந்து என்ன கிடைக்கிது, எம்மோட வேல்யூ வந்து ஒன்னு. ஓகேவா? இப்போ இந்த வைஸ் ஈக்வாலிட்டி எக்ஸ் அப்படிங்கிறது வந்து என்னென்னா இன்னொரு லைன். ஓகேவா? அப்போ இன்னொரு லைனுக்கு வந்து எப்படி இருக்கீங்கன்னா இந்த கர்வு, இந்த கர்வில் நம்மளுக்கு வந்து எப்படி இருக்கணும்னா வைஸ் ஈக்குவல்டி எக்ஸ்னு சொல்லிட்டு ஒரு லைன் இருக்குது, இதுக்கு இன்னொரு லைன் ட்ரா பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப இது வந்து என்னென்னா பேரலலாக இருக்குது. ஸோ இது வந்து இந்த கர்வுக்கு வந்து பேரலலாக இருக்குது, அதே நேரத்தில் வந்து என்ன இருக்கணும் அப்படின்னா பேரலல் டு தி டேஞ்சண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வந்து பேரலல் அப்படிங்கிற கண்டிஷன் நீங்கள் வச்சு ப்ரூஃப் பண்ணாலும் சரி தான், இல்லைனா என்ன பண்ணிக்கலாம்னா இந்த எம் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எம்மோட வேல்யூ ஒன் கிடச்சிருக்குது இல்லையா, இதை கொண்டு போய் இங்கே சப்ஷீட் பண்ணி நம்ம சிம்பிளாகவும் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ப்ரூஃப் பண்ணிடலாம். இதுக்கு பதிலாக ஒன்று சப்ஷீட் பண்ணிவிட்டேன். பட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பேரலல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் கொடுத்ததுனால, ஓகேவா, எம் ஒன் இஸ் ஈக்குவல் டு எம் டூ அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூஃப் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த லைனை நம்ம என்ன பண்ணிக்கலான்னா எக்ஸ் மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோன்னா இது ஒரு லைன். அப்போ லைனோட ஈக்குவேஷன் நம்ம என்ன பண்ணுவோம், ஒய் இஸ் ஈக்குவல் டு எம் எக்ஸ் ப்ளஸ் சி அப்படின்னு ஏஎக்ஸ் ப்ளஸ் சரி ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் சி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து ஒரு லைன் இருந்துச்சுன்னா அதுக்கான ஸ்லோப் எப்படி கண்டுபிடிப்போம், மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் பை ப்ளஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய். அப்போ மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ்னால் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் ஒன்று, ஸோ மைனஸ் ஒன்று, ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் மைனஸ் ஒன்று. ஸோ சிம்பிளிஃபை பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கிது, ஒன்னு கிடைக்கிது. இப்போ எம் ஒன்னும் எம் டூ இந்த ரெண்டு எதுவும் நம்மளுக்கு வந்து ஈக்குவலாக இருந்துச்சுன்னா பேரலல் அப்படிங்கிற கண்டிஷன் வந்து ப்ரூவ் ஆகும். ஏன்னா பேரலல்னால் என்ன அர்த்தம்னா எம் ஒன் இஸ் ஈக்குவல் டு எம் டூ அப்படின்னு தெரியும். ஸோ அப்போ இந்த கண்டிஷனை நம்ம ப்ரூஃப் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா எம் ஒன் வேல்யூ, எம்மோட வேல்யூ என்ன கிடைச்சது, ஒன்று. நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் இல்லையா, நீங்கள் டேரெக்டாகவே இது பண்ணிக்கலான்னு. அப்போ இந்த எம் அப்படிங்கிறதுக்கு பதிலாக டிவை பை டிஎக்ஸ்க்கு பதிலாக என்ன யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னா ஒன் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போது என்ன பண்ணிக்கலாம், ப்ளஸ் ஒன்னை இந்த சைட் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா என்ன ஆகிடும், ஜீரோ ஆகிடும். இந்த இடத்துல த்ரீ எக்ஸ் ஸ்கொயர்டு சிக்ஸ் எக்ஸுன்னு இருக்குது. என்ன பண்ணலாம், இதில் வந்து த்ரீ எக்ஸை வந்து காமனாக வெளியில் எடுத்துடலாம். வெளியில் எடுத்துட்டோன்னா த்ரீ எக்ஸு போயிடுச்சுன்னா இங்கே ஒரு எக்ஸ் இருக்கும். இங்கே சிக்ஸ் எக்ஸில் த்ரீ எக்ஸு போயிடுச்சுன்னா இங்கே என்ன இருக்கும்னா டூ இருக்கும். ஓகேவா? அப்போ த்ரீ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா எக்ஸ் மைனஸ் டூ இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிக்கலாம்னா பிரிச்சுக்கலாம் ரெண்டையும். அப்போ இதுலேருந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோவாகும். இங்கே வந்து என்ன கிடைக்கிதுன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு
டூ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து கிடைக்குது. நம்மளுக்கு என்ன கேட்டிருந்தாங்கன்னா பாயிண்ட்டு தான் கேட்டிருந்தாங்க. அப்போ என்ன ஆச்சு, எக்ஸு மட்டும்தான் கிடச்சிருக்குது. அப்போ என்ன கண்டுபிடிக்கணும், வையும் கண்டுபிடிக்கணும். ஸோ நான் இங்கே கண்டுபிடிக்கிறேன். ஸோ இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு கொண்டு போய் இந்த கர்வில் நம்ம கொண்டு போய் சப்ஷூட் பண்ணோம்னா என்ன ஆகிடும், ஒய் இஸ் ஈக்குவல் டு எல்லாமே என்ன கிடைக்கும், ஜீரோ ஆகிடுமா, ஜீரோ க்யூபு, ஜீரோ க்யூபு த்ரீ இன்ட்டு ஜீரோ ப்ளஸ் ஜீரோ மைனஸ் டூ. அப்போ எல்லாமே ஜீரோ வச்சுனா ஒய்யோட வேல்யூ என்ன கிடைக்கிது, மைனஸ் டூ. அப்போ தி பாயிண்ட் என்னென்னா ஜீரோ கம்மா மைனஸ் டூ. ஓகேவா, நெக்ஸ்ட் என்ன கிடச்சிருந்துச்சு, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டூ. இப்போ இதை கொண்டு போய் சப்ஷீட் பண்ணோம்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு, ஸோ சப்ஷீட் பண்ணோம்னா என்ன ஆகும், டூ க்யூபா. அப்போ என்ன வரும், டூ க்யூப் ப்ளஸ் த்ரீ இன்ட்டு சாரி டூ க்யூப் மைனஸ் த்ரீ இன்ட்டு டூ ஸ்கொயர் ப்ளஸ் டூ மைனஸ் டூ. ப்ளஸ் டூ மைனஸ் டூ கேன்சல் பண்ணிடலாம். டூ டூ ஜார் ஃபோர், ஃபோர் டூ ஜார் எயிட்டு மைனஸ் த்ரீ இன்ட்டு ஃபோர். அப்போ என்ன கிடைக்கும், எயிட் மைனஸ் டுவெல். அப்போ ஆன்சர் என்னது, மைனஸ் ஃபோர். அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஃபோர். அப்போ இதுக்கான பாயிண்ட் வந்து என்னது, ஸோ தெர்ஃபோர் தி பாயிண்ட்ஸ் ஆர் தி பாயிண்ட் ஜீரோ காமா மைனஸ் டூ ஒன்று, நெக்ஸ்ட்டு டூ காமா மைனஸ் ஃபோர். ஓகேவா, இது ஒரு பாயிண்ட்டு. ஏன்னா நம்மளுக்கு கேட்டிருந்தது வந்து என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா அந்த பாயிண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறது தான் நம்மளை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஓகேவா, ஸோ அவ்வளோதான் அந்த க்வெஸ்சன். தேங்க்யூ.